கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒரு ஜாதகத்தில் இந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டங்கள், இந்த நட்சத்திர பாதத்திலையும் இந்த நட்சத்திர பாதம், இந்த லக்கணத்திலையும் இந்த லக்கணம், யோகமான நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய மனிதருக்கும் வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரியான நேரம், நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாக இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கலந்து தான் வரும். இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர்கள் நாளைக்கு வந்து வறுமையில் இருப்பாங்க. இன்றைய பெரிய பணக்காரர்கள் வந்து நாளைக்கு கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி கஷ்டப்படக்கூடிய நண்பர்கள் நாளைக்கு பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள். இந்த ஜாதகம், இந்த ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, நீங்கள் என்ன செய்ய முற்படுகிறீர்களோ அதையோட பின்பம் தான், அதோட மறு உருவம் தான். நல்லது செஞ்சால் நல்லது செய்யும், நல்லது செய்யலாம் நல்லது செய்யாது. இது எப்படி சார், இது தான் இந்த கர்மா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கர்மா அனுபவிக்கலாம் கிடையாது. இந்த கர்மாவை வந்து மாற்ற முடியும். கர்மா என்னென்னு யோசித்தாலே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். நல்லது நீங்கள் செய்யுங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார், நல்லது செய்வார், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார், அவரோட கர்மாலாம் கழிச்சிக்கிட்டே இருப்பாருங்க. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பங்கள், அவருடைய சந்ததிகள், அவருடைய தலைமுறைகள், அவங்களுடைய பாரம்பரியம், அவருடைய பரம்பரைகள் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். சில பேர் சமாளிப்பாங்க, சார் அது பண்ணுற இது பண்ணுற. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உடலில் ஒரு ஜுரம் வருது, ஃபீவர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாத்திரையை போடுறோம், அப்புறம் ஒரு மாத்திரையை போடுறோம், அப்புறம் ஒரு மாத்திரையை போடுறோம், அப்புறம் ஒரு மாத்திரையை போடுறோம். இப்போ என்ன, உடல் என்ன பண்ணுது, அதை ஏற்றுக்குது. அந்த ஃபீவர் வந்து, அந்த ஜுரம் வந்து, காய்ச்சல் வந்து நின்றுடுது. ஆனால் வேறு ஒரு வகையாக என்ன பண்ணுது, அந்த காய்ச்சலுக்கான கொடுத்த மருந்து என்ன பண்ணுது, சைட் எஃபெக்ட் பண்ணி வேறு ஒரு வியாதியை உண்டாக்குது. இதே மூலம் தான் கர்மாவும் வந்து சில விஷயங்களை அனுபவித்து தீர்த்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லது ஒரு நிகழ்வாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. சின்ன மனிதர்கள்லேருந்து பெரிய மனிதர் வர யாருக்கும் கஷ்டம் இல்லை. இதை பண்ணால் சரியாயிடும், அதை பண்ணால் சரியாயிடும், இதை நடந்தால் சரியாயிடும், அதை நடந்தால் சரியாயிடும், இது பண்ணால் எல்லாம் கரெக்டுங்க. யார் பண்ணணுமோ அவங்க பண்ணாதாங்க அது நடக்கும். எல்லோரும் பண்ணால் எல்லாருமே பண்ணிடலாமே. ஐயா ஒரு யாகம் பண்ணால் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், இல்லை யாகம் பண்ணால் பெரிய இன்றைக்கி தமிழ்நாட்டோட தலைவரில் இந்தியாவோட தலைவர் ஆகிடலாம். அப்போ எல்லோரும் பண்ணிடலாமே, எல்லாத்தையும் காசு இருக்குல்ல, இன்றைக்கி பண்ண முடியாதுங்க. அந்த அமைப்பும் அந்த நேரமும் வந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையை கண்டிப்பாக செம்மைப்படுத்த முடியும். சரி, நான் ஏன் இதை பற்றி இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் இரண்டாம் பாதம். அனுச ரெண்டாம் பாதம்னாலே அரசியலில் மிகப்பெரிய யோகம், பிரம்மாண்ட யோகம். இந்த சனி பகவான் மட்டும் 3-11 இல்லைங்கனா ஒரு இடத்துல உட்காந்து 3-7-11 இந்த சனி மட்டும் பலமாக இருந்து அவருடைய வயது 42-43 இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் எம்பி என்ன, எம்எல்ஏ என்ன, மினிஸ்டர், அதுதான் அது பலமாக போ அப்படியே ஆத்மார்த்தமாக அவர் வந்து ஜெயிச்சுருவாருங்க. 1000 பேர் போட்டி போடட்டுமே, 2000 பேர் போட்டி போடட்டுமே, எத்தனை பேர் போட்டி போட்டானே, அதெல்லாம் போட்டியே எதிரியே இருக்காதுங்க. இந்த அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இருக்குது பாருங்கள். அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வரக்கூடிய யோகங்கள் மிக 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 பிரம்மாண்டத்தை கொடுத்தே தீருங்க. அது சாதாரண விஷயமே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக மிக சிறப்பான ஒரு நட்சத்திர பாதம். பலமாக போராடலாம், பலமாக வெற்றி பெறலாம், மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்துங்க. அதெல்லாம் நான் தெரிஞ்ச அப்படி தாங்க நான் இன்றைக்கு வரையும் சொல்கிறேன். யாராருக்கெல்லாம் மனுஷன் ரெண்டு கடந்து செல்லக்கூடிய காலகட்டங்களில் சனி நீசமாக இருந்து, இல்லை சனி வந்து ஏதோ வந்து 6-5-6-8-12 இருந்து 10 இருந்துச்சுன்னா பெரிய அளவில் செய்யாமல், அதாவது ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ஓட்டில் ஜெயிக்கக்கூடிய ஆள் வந்து 200 ஓட்டில் ஜெயிப்பார். ஆனால் ஜெயிப்பார், கஷ்டப்பட்டு ஜெயிப்பார். அப்படியே நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரிந்து அனிச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு ஏற்றாப்புல இன்னொருத்தர் போட்டி போட சொல்லவே மாட்டேன். அவ்வளோ பலமான ஜாதகங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த கிரகங்கள் எப்படி பண்ணுதுன்னு நீங்கள் அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஜோதிடம் படித்தீங்கன்னா எது நடக்கும், எது நடக்காது, எப்படி நடக்கும், என்ன நடக்கும், எப்படி ஏது, அப்படியே அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுங்க. நீ படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேளுங்க, அச்சய இலக்கண பத்ததி படித்த எத்தனை மாணவர்கள் ஜோதிடர்கள் இருப்பாங்க உங்கள் ஊரில் கேளுங்க. அச்சய இலக்கண பத்ததி இந்த ஜாதக முறை எப்படி இருக்குது, ஜோதிட முறை எப்படி இருக்குது, அது உண்மையிலே அப்படி இருக்கான்னு கேளுங்க. இல்லை நீங்கள் படித்து பாருங்கள், அதை நீ படித்து பார்த்தா தானே தெரியும். ஏன்னா அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கஷ்டம்தான், நல்லா கஷ்டம்னு அப்படியே ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் அவ்வளோ பலமாக வந்து
போராட வச்சு ஜெயிக்க வைக்கிங்க. அதான் இப்போ கரெக்டாக அரசியல்வாதியாக இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட தலைமை நிர்வாகியாக, தலைமை ஆளராக, உதவியாளராக, மிகப்பெரிய பணம் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த நேரத்தில்லாம் ஸ்டார்ட் பண்ணுவார் ஒரு லைஃப்பை. கரெக்டாக அனுசரிச்சது ரெண்டாம் பாதத்தில் ஒரு விஷயத்தை தொடங்கினாலே நீங்கள் அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க, அது நட்சத்திரமாக எடுத்துங்க, நட்சத்திர பாதமாக எடுத்துங்க, கரெக்டாக அனுசரிச்சது ரெண்டாம் பாதம் எந்த நேரத்தில் எந்த தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொடக்கம் என்பது யாருமே அசைக்க முடியாதுங்க. ஏன்னா முகூர்த்தம்ங்க, ஒரு நண்பர் ஒருத்தர் அப்படி தான் அனுசரிச்சது ரெண்டாம் பாதத்தில் தொடங்கினாருங்க தொழிலை, கும்பலக்கணம் போகும்போது என்னம்மா இருந்துச்சு. அடுத்து 30 வருஷத்துக்கு அவர் தாங்க ராஜா மாதிரி. அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட கேட்டார், எப்படி சார் ஒரு ஜாதகம் 30 வருஷம் வலிமையான ஜாதகமாக ஓடுது அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னேன், அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவருடைய தொழிலை தொடங்கியிருக்காரு. அவர் தொட்டதெல்லாம் காசுங்க, தொட்டதெல்லாம் பணங்க, தொட்டதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை அப்படியே அதெல்லாம் பலமான ஒரு விஷயத்தை நினைக்கிட்டு கண்டிப்பாக வந்து அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மிக சிறப்பான ஒரு நட்சத்திர பாதம், யோகமான நட்சத்திர பாதம். இன்றைக்கி வந்து கந்தசாமிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பொள்ளாச்சிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு அவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு அதிபதி குரு, அப்போவே பலமாக இருக்குது. குரு எங்கே இருக்குது, தனுசு லக்கணத்துக்கு 9வது, ஓடி போனவருக்கு 9வது குரு, ஓகே சூப்பர். ஆனால் இன்றைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன லக்கணம், மீன லக்கணத்துக்கு குரு 6வது இருக்குது. கண்டிப்பாக வந்து என்னுடைய ஜோதிடம் எப்படி இருக்கும், ஜோதிட வாக்குப்பளிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஏஎல்பி லக்கணம் மீனம், மீனத்துக்கு அதிபதி குரு 6வது. அப்போ குலத்தொழில் 6ஆம் வீடு என்பது குலத்தொழில், உங்கள் தாத்தாம் பாட்டம் முப்பாட்டம் பார்த்த தொழிலே என்ன தொழிலே, கண்டிப்பாக ஜோதிடம் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்குது. அப்போ 6ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா குரு தன்னுடைய 5ஆம் பார்வை 10ஆம் வீட்டை பார்க்கும், அடுத்தது 7ஆம் பார்வை 12ஆம் வீட்டை பார்க்கும், அடுத்த 9ஆம் பார்வையாக இந்த ஜாதகரி 2ஆம் வீட்டை பார்க்கும். ஜாதகர் 2ஆம் வீட்டை பார்ப்பது வாக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம், ஜோதிடம் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். 2ஆம் அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னா 10வது இருக்குது. 2ஆம் அதிபதி யார், செவ்வாய், இந்த லக்கணத்துக்கு 10வது இருக்கக்கூடிய தனுசில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜோதிடம் வாக்கு சம்மந்தப்பட்டது, தரகு சம்மந்தப்பட்டது, உபதேசம் செய்யக்கூடிய வேலையை தான் ஜாதகர் செய்வார். வாத்தியார் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட பணி மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை 100% ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே நோக்கி செய்யும். சொந்த தொழில் அப்படிங்கிறத விட இவருடைய குலத்தொழில் ஜோதிடம், குலத்தொழில் தான் இவர் பண்ணுவார், வேற எதுவும் பண்ண மாட்டார். இவருடைய அம்மன் அங்காளம்மன் பலமாக பிடிச்சிக்கிட்டு, அங்காளம்மனை பலமாக பிடிச்சாரே இவருடைய வாழ்க்கை செம்மையாக்கும். கண்டிப்பாக வந்து கந்தசாமி அங்காளம்மனோட அருள் பெற்று உங்களுடைய வாக்குப்பொழிதம் சிறக்க வேண்டும். பொள்ளாச்சியிலேருந்து நல்லதொரு சிறப்பான ஒரு வாக்கு கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என இறைவன்ட்ட நானும் வேண்டுகிறேன். கண்டிப்பாக மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.